டிக்லி டிக்லி ஜெல்லி. எப்படி இருந்துச்சு ஜெல்லி? நல்லா இருந்துச்சு. மாஷல்லா. யாரும் ட்ரை பண்ணலாமா? எல்லாமே ட்ரை பண்ணி எப்படி சொல்லணும். அஸ்லாம் அலைக்கும். அல்ஹம்துலில்லா, இன்னைக்கு டிராகன் ஃப்ரூட் வச்சு பிங்க் ஜெல்லி தான் நான் ட்ரை பண்ணேன். ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணேன், ரொம்ப நல்லா இருந்தது, அதனால ஷேர் பண்ணுறேன். இதில் வந்து எந்த கலரும் நம்ம ஆட் பண்ணல, நேச்சுரலாகவே பிங்க் கலர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி டிராகன் ஃப்ரூட் கட் பண்ணிவிட்டு நடுவில் இருக்க அந்த ஃப்ளஷ் பார்ட் வந்து சின்ன ஸ்பூன், இந்த மாதிரி சின்ன ரவுண்ட் ஸ்பூன் ஸ்கூப் மாதிரி இருக்கும்ல, அதை வச்சு நம்ம ஸ்கூப் ஸ்கூப்பாக பண்ணி எடுத்துக்கிட்டேன். நம்ம அப்படி இல்லைனா கூட சின்ன சின்னதாக டை ஸ்கொயர் ஷேப்பில் கூட நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதெல்லாம் நம்ம எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு இந்த ட்ராகன் ஃப்ரூட்டோட தோல் இருக்குல்ல, அதில் இருக்கிற அந்த அவுட்டர் லீஃப், அந்த தோல் இருக்குல்ல, அதெல்லாமே நம்ம கட் பண்ணி இந்த மாதிரி கிளியர் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதை வந்து சின்ன சின்னதாக கட்டிக்கலாம். ரொம்ப சின்னதாக வேணாம், ஓரளவுக்கு கொஞ்சம் சின்ன பீஸாக வந்து அதை இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவருக்காக நான் கருப்பு திராட்சை வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ இன்றைக்கி நான் 400 ml வாட்டர், 400 இல்லை 450 ml வந்து வாட்டர் எடுத்துக்கிட்டேன். அதில் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த டிராகன் ஃப்ரூட்டோடைய தோல் இருக்குல்ல, ஸோ இதை போட்டு நம்ம கொதிக்க வைக்க போகிறோம். அண்ட் இது இதில் ஃப்ளேவருக்காக நம்ம காஞ்ச திராட்சையும் இதில் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை நல்லா கொதிக்க விட்டுடலாம். ஸோ இது கொதிக்க கொதிக்க அதோட கலர் வந்து தண்ணியோட கலர் வந்து பிங்க் கலராக மாறிடும். ஸோ நம்ம வந்து நேச்சுரலாகவே எந்த ஃபுட் கலரும் ஆட் பண்ணாமல் நமக்கு பிடிச்ச கலர் நம்ம வந்து பண்ணி நம்ம பசங்களுக்கு கொடுக்கலாம், ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நான் வந்து சைனா கிராஸ் வந்து 5 grams மட்டும் எடுத்திருக்கேன், அதாவது ஒரு பேக்கெட்டில் ஹாஃப் மட்டும் எடுத்து சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கிட்டேன். ஸோ இந்த டைமில் நம்மளுடைய டிராகன் ஃப்ரூட்டோடைய தோல் கூட நல்லா வந்து கொதிச்சிருச்சு. ஸோ இப்போ இந்த தண்ணியோட கலர் பாருங்கள், ரொம்ப அழகான பிங்க் கலர் வந்து வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து இந்த தோலை வந்து எடுத்துடலாம், பட் நான் வந்து எடுக்கலை. ஸோ நீங்கள்னா இந்த டைம்லேயே இந்த தோலெல்லாம் எடுத்துருங்க, ஏன்னா அதோடய கலர் எல்லாமே வந்து வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் அது கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ நான் வந்து அப்புறமா நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க 5 gram கடல் பாசியை வந்து அதில் போட்டுட்டேன். அப்புறம் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் மட்டும் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் நமக்கு தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சுகரோட டேஸ்ட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ நான் வந்து லாஸ்ட்டாக தான் இந்த ஸ்கின் எடுத்தேன், பட் நீங்கள் ஃபஸ்ட்டே எடுத்துருங்க. ஸோ இப்போ அந்த திராட்சை இருக்குல்ல, அதை லைட்டாக வந்து இந்த மாதிரி மசிச்ச மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு அடுப்பையும் வந்து ஆஃப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் நம்ம எந்த மோல்டில் பண்ண போகிறோமோ அதில் நம்ம ஸ்கூப் பண்ணி வச்சுருக்க ட்ராகன் ஃப்ரூட்டை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அகர் அகரையும் அதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இதுலேயே வந்து ட்ராகன் ஃப்ரூட்டோடைய டேஸ்ட்டும் வந்து ரொம்ப மைல்டாக தான் இருக்கும். நம்ம அண்டு வாட்டரில் தான் இந்த இதே பண்ணியிருக்கோம், அதனால் அதுலேயும் அந்தளவுக்கு டேஸ்ட் வந்து இருக்காது. ஸோ இதில் முக்கியமான டேஸ்ட்டே இந்த கருப்பு திராட்சை ஆட் பண்ணியிருக்கோம்ல, அதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருந்தது சேர்த்து சாப்பிடும்போது. நெக்ஸ்ட் அதை நம்ம மோல்ட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 4-5 hours எடுத்து ரெடி பண்ணி பார்த்தோம், அழகாக ஜெல்லி வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு. பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தது, ஏன்னா ஒயிட் கலர், அப்புறமா டார்க் பிளாக் கலர், லைட் பிங்க் கலர் எல்லாமே சேர்த்து ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிங்க் ஃபேவரட் இருக்கவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும், கண்டிப்பாக அவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. அண்ட் எப்படி இருந்துச்சு, உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சதா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.